தேமுகவில் தற்போது மிகப்பெரிய பரபரப்பு தொட்டியுள்ளது. அதாவது உதயநிதி செய்திருக்கின்ற ஒரு செயலின் காரணமாக தேமுகவில் மிகப்பெரிய பரபரப்பு தொட்டியுள்ளது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக தற்போது அவர் மீது பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சிகள் உள்ளிட்ட பலரும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இத்தகைய பரபரப்பான சூழலில் அண்ணாமலை திமுகவுடன் இணைவதற்கு தயார் என்று ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளாராம். இதன் காரணமாக மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழக வட்டாரத்திலே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பதாவது, மதுக்கடி ஒழிப்பு வறுமை ஒழிப்பு என்று கூறினால் நாங்கள் திமுகவோடு கைகோர்ப்பதற்கு தயாராக ரெடியாகத்தான் இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளாராம். ஆனால் சனாதன கொள்கையை ஒழிக்க நினைத்தால் சேரமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம். தற்போது அண்ணாமலையின் இந்த பேச்சு திமுகவுடன் கைகோர்க்க தயார் என்று அண்ணாமலை பேசியிருக்கின்ற பேச்சு எடப்பாடி தரப்படியே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாம். ஏனென்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் போக்கு ஏற்பட்டு வரும் நிலையில் அண்ணாமலை எவ்வாறு இப்படி பாஜக திமுகவுடன் கைகொடுக்க தயார் என்கின்ற கருத்தை முன்வைப்பார் என்கின்ற பல கோணங்களில் கேள்விகளும் எழுந்து வருகின்றதாம். அண்ணாமலை தற்போது இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை தொடங்கிய நிலையில்தான் அவர் இந்த ஒரு கருத்தை தெரிவித்துள்ளாராம். நேர்களே, தற்போது இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.